In this video, we are going to discuss about CP5161 Data Structures Laboratory 5th exercise, that is Fibonacci heap implementation. So first heap na enen paakalam. Heap is a special case of balanced binary tree data structure where the root node key is compared with its children and arranged accordingly. A heap is a special tree based data structure in which tree is a complete binary tree. It can be of two types, that is max heap and min heap. Max heap means the value of the root node is greater than or equal to either of its children is known as max heap. Min heap means the value of the root node is less than or equal to either of its children is known as min heap. So idha pa heap na enna adoda types enna nu paathom. Next enna paaka porom appadina Fibonacci heap appadina enna nu paaka porom. So like binomial heaps, Fibonacci heap are collection of trees. They are loosely based on binomial heaps. Unlike trees, within binomial heaps are ordered trees, within Fibonacci heaps are rooted but unordered. Each node in Fibonacci heap contain a pointer to its parent and a pointer child to any one of its children. The children are linked together in a circular doubly linked list, that is known as child list. Each child in a child list has pointers left and right to point left and right siblings respectively. If node is only child, then left is equal to right. The order in which sibling appears in a child is arbitrary. It is a collection of trees with min heap or max heap property. It can move any shape, even all trees can be single nodes. It's known as Fibonacci heap. So Fibonacci heap oda implementation pa enna nu paakalam. நம்மளோட லேப் மேனுவல்ல இதான் கொடுத்துருக்கு. இந்த எக்ஸசைஸ் நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் மேனுவலில் கொடுத்துருக்கு. தென் அதோட அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்குறோங்கிறத பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நோட்பேடில் ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ணி கிளாஸ் நேம் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை நான் ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை எப்படி ரன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் சிடி ஸ்லாஷ், நான் டியில் லேபில் எக்ஸசைஸ் ஃபைவ்க்குள்ளே தான் இந்த ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். மேலே அந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ டி, ஸோ சிடி ஸ்பேஸ் லேபு கொடுக்குறேன். சிடி ஸ்பேஸ் எக்ஸசைஸ் ஃபைவ், எக்ஸசைஸ் ஃபைவ்க்குள்ளே தான் இருக்குது இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாத் செட் பண்ண போகிறேன். செட் பாத் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி, பாத் எங்கேருந்து சூஸ் பண்ணணும் ஜாவாவோட பாத்துனா, மை கம்ப்யூட்டர், சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா, ஜேடிகே, பென். இந்த மேலே இருக்கிற லொக்கேஷனை அப்படி காப்பி பண்ணிவிட்டு இல்லை டேரெக்டாக நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ ஃபைல் நேம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிளாஸ் பக்கத்தில் என்ன நேம் இருக்கோ அதை ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு டைப் பண்ணியிருப்போம். ஸோ அதே இது இதை பார்த்தே நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டேன், எனக்கு எரர் எதுவுமே இல்லை, டேரெக்டாக எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணுற கமாண்ட் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஸோ ஜாவா ஸ்பேஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, Fibonacci heap டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. நான் மேனுவலே அப்படி பேரலாக எடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ இதில் ஹீப்போட ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் எம்டியாக இருக்கா இல்லையா அந்த ஹீப்புங்கிறத செக் பண்ணுறோம், ஃபைனலாக எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறோம். ஸோ மேனுவலில் கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த நம்பர் வந்து 24. ஸோ ஒன் எலமெண்ட் 24ங்கிறத இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹீப்புக்குள்ளே என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, 24 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குது. ஸோ டு யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது. எஸ் ஆர் நோன்னு, எஸ்ஸுக்கு ஒய், நோக்கு என். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஒய்ன்னு கொடுத்து. ஸோ அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்குது. Fibonacci ஆப்ரேஷன்ஸ் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம், ஹீப்பில் 24ங்கிறது இருக்குது. எம்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஹீப்பை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 2 கொடுக்குறேன். ஸோ எம்டி ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஹீப் வந்து எம்டியாக இல்லை, பிகாஸ் ஹீப்புக்குள்ள ஒரு வேல்யூ 24 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அகெயின் டு யூ வாண்ட் டு கண்டினியூவான்னு கேட்குது. எஸ்ஸுக்கு ஒய்ன்னு கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஒன் இஸ் கிளியர். ஸோ கிளியர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹீப் கிளியர் ஆயிரும். இந்த 24 நம்பர் இருக்காது, ஹீப்புக்குள்ளே எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ 3 கொடுக்குறேன். ஸோ ஹீப் இஸ் ஈக்குவல் டு எம்டி, ஹீப்பில் வேறு எதுவுமே இல்லை. டு யூ வாண்ட் டு கண்டினியூவான்னு கேட்குது. இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் இப்போ எம்டியாக இருக்கா அப்படின்னு வேறு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஸுக்கு ஒயின்னு கொடுக்குறேன். ஸோ செக் எம்டிக்கு 2 கொடுக்குறேன். ஸோ எம்டி ஸ்டேட்டஸ் இப்போ எனக்கு ட்ரூன்னு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு எம்டி ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும், இதாக இருக்கா, ஹீப்பில் 24 இருந்துச்சு. இப்போ எனக்கு எம்டி ஸ்டேட்டஸ் ட்ரூன் இருக்குது, ஹீப்பில் எனக்கு எதுவுமே இல்லை, ஹீப் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அகெயின் டு யூ வாண்ட் டு கண்டினியூவான்னு கேட்குது. இதுக்கு மேலே நமக்கு இதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம நோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நோக்கு என் அப்படின்னு கொடுத்து குவிட் பண்ணிடுறேன், எனக்கு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே இது எப்படி இந்த ஹீப் ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபிப்னாசி ஹீப்பில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன், மினிமம் எலமெண்ட்டாக காமிக்கு. இதே இது இதை விட கம்மியாக ஒரு எலமெண்ட் நான் 10 இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 10 தான் மினிமம் எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ 10 தான் எனக்கு மினிமம் எலமெண்ட்டாக இருக்குது, 20 வந்து இல்லை. ஸோ 10 மாறிடுச்சு. இன்சர்ட் எலமெண்ட்டுக்குள்ள ஆப்ரேஷன் தான் இங்கேயும் நான் பண்ணுறேன். அதே இது ஏதாவது ஒரு மினிமம் உள்ள எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ரிமூவ் ஸ்மாலஸ்ட்னு கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 எலமெண்ட் ரிமூவ் ஆகி இதுதான் மினிமம் எலமெண்ட்டாக எனக்கு மாறிடணும் 20. ஸோ இப்போ நான் ரிமூவ் ஸ்மாலஸ்ட்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்மாலஸ்ட் ரிமூவ் ஆகிட்டு 10 இப்போ 20 எனக்கு என்னவா மாறிடுது, மினிமம் எலமெண்ட்டாக எனக்கு மாறிடுது. அகெயின் இப்போ நான் கிளியர் ஹீப்புன்னு கொடுத்தா எனக்கு வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, ஹீப் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் ஹீப்புன்னு கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ எதுவுமே இல்லை. ஓகேவா, இதுதான் ஃபிப்னாசி ஹீப். ஸோ வி ஹாவ் இம்ப்ளிமெண்டட் த ஹீப் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் ஜாவா. ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டூட். ஸோ திஸ் இஸ் அவர் 5th எக்ஸசைஸ், தட் இஸ் ஃபிப்னாசி ஹீப் ஆப்ரேஷன்ஸ் we have implemented using Java in CP5161 data structures laboratory. I hope you have understood. Thank you.